subscribe to my channel. வணக்கம். நம்ம கபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது தமிழகத்தில் ஜாதிய படுகொலைகள், காவல் மரணங்கள், காவல் நிலையத்தில் மனித உரிமை மீறல்கள் என சட்ட ஒழுங்கு பிரச்சனையானது தலைவிரித்தாடுகிறது. இதனை ஒடுக்க தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டுமென எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அதிரடியான பேட்டி அளித்துள்ளார். அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இஸ்லாமியர்களின் புனித பண்டிகையான ரமலான் பண்டிகை வர இருக்கும் நிலையில் இஸ்லாமியர்கள் நோன்பு வைத்து வருகின்றனர். இன்று 10வது நாள் நோன்பாக அந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் நடைபெற்றது. மேலப்பாளையத்தில் நடைபெற்ற இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக் கலந்து கொண்டு நோன்பு திறந்தார். இதனை அடுத்து அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டியளிக்கும் பொழுது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, இதனை ஒடுக்க தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டுமென அதிரடியான பரபரப்பான பேட்டி அளித்துள்ளார். அந்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். உலகம் முழுவதும் இந்த ரமலான் மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற, பகலெல்லாம் நோன்பு நோற்று, இரவெல்லாம் விழித்திருந்து இறைவனை வணங்கி அண்டை அயலாளுக்கு வழங்கி இல்லாதோருக்கு வழங்கி இணங்கி வாழுகிற இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் உலகம் முழுவதும் இப்பொழுது ரமலான் மாதத்தை நோன்பு நோற்று கொண்டிருக்கிற முஸ்லீம்கள் அனைவருக்கும் எஸ்டிபி கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறை இந்த வருஷம் கடந்த வருடம் இல்லாது இந்த வருடம் நோன்புக்காக கொடுக்குற கஞ்சி இந்த வருடம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இன்று இந்த வருஷம் வந்து அதிகமாக்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் தமிழக அரசுடைய செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது. ஆனாலும் கூட வெறும் அரிசியை மட்டும் கொடுத்தா எப்படி கஞ்சி தயார் பண்ண முடியும் இன்றைக்கு? எனவே அரிசியோடு சேர்த்து அதற்கு அந்த கஞ்சிக்காக உண்டான சமையல் பொருட்கள் அத்தனையும் வந்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து முன்வைக்கிறோம். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் சார்பிலும் கஞ்சிக்கான எல்லா விதமான உபகரணங்களையும் பொருட்களையும் மளிகை பொருட்களையும் தமிழக அரசு வழங்கிட வேண்டும். வரவிருக்கிற காலங்களில் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசுல நான் கோரிக்கை விடுக்கிறேன். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பலவிதமான மனித உரிமை மீறல்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறைகளில் கொட்டடி கொலைகள் என்பது அதிகரித்திருக்கிறது. காவல் நிலையங்களில் குறிப்பாக அம்பையில் வந்து பல் பிடுங்கப்பட்ட விவகாரம் போல பல மனித உரிமை மீறல்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு என்று சொன்னால் இன்றைக்கு ஜாதிய அடிப்படையிலான மோதல்கள், சாதாரண சில்லறை பிரச்சனைகளுக்கான கொலைகள் என்பது இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. கல்வி நிலையங்களில் கூட குறிப்பாக சென்னை ஐஐடியில் தற்கொலை என்பது இன்றைக்கு வந்து அதிகரித்திருக்கிறது. நிறுவனமயமாக்கப்பட்ட படுகொலைகள் அதிகம் என்று சொல்வதை போல தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு என்பது இன்றைக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை தருகிறது. போர்க்கால அடிப்படையிலே காவல்துறையினுடைய அமைச்சர் என்ற அடிப்படையிலே தமிழக முதல்வர் உடனடியாக இந்த விஷயத்தில் வந்து கவனம் செலுத்த வேண்டும். சட்டம் ஒழுங்குக்கு கேடு விளைவிப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த அரசு பார்த்து கொண்டிருக்காது என்பதாக தமிழக முதல்வர் சொல்லுகிறார். ஆனால் சொல்லுகிற அனைத்தும் செயலாக்கம் பெறவில்லை என்பதுதான் நம்முடைய வருத்தம். எனவே அமைச்சர்களும் அதிகாரிகளும் முதல்வருடைய சொல்லுக்கு இதுவரை கட்டுப்படவில்லை என்று நாங்கள் குற்றம் சாட்டி வருகிறோம். எனவே இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய முழு கடமை தமிழக முதல்வருக்கு இருக்கிறது. போர்க்கால அடிப்படையிலான நடவடிக்கை அவசியம் என்பதாக நாங்கள்